வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சார் எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறது, இப்படி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கு படிக்கிறது, லட்சுமிகாந்த், ரமேஷ் சிங்கன், ஸ்பெக்ட்ரம் புக் ரீட் பண்றது, ஒன்னா பிறகு ஐஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு கிளாஸஸ் கவனிக்கிறது, தீஸ் ஆல் ஆர் தி பிரைமரி ஃபோரம் தான். அது எப்படி டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது எல்லாமே உங்களுடைய பிரைமரி ஃபோரம் தான். ஸோ லைக் வைஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸை ரீட் பண்றது, நிறைய ஸ்டோரிஸை டிஸ்கஸ் பண்றது, நிறைய கிளாஸோட கிளாரிபிகேஷன்ஸ் கேட்கறது எல்லாமே. ஸோ அல்டிமேட்டா இது இல்லாம யூபிஎஸ்சி மெயின்ஸையோ அல்லது குளிர்ச்சி நம்மளை கிராக் பண்ண முடியாது. பட் தீஸ் ஆர் த பிரைமரி ஃபோரம், அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது சார், லட்சுமிகாந்த் புக்கு, ரமேஷ் சிங் அண்ட் ஸ்பெக்டர் மாதிரி புக்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணியாச்சு, என்சிஆர்டி புக்கை நல்லா ரெஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஐ டிட் மை ட்ரைனிங், ஸோ இன் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டேங்க, எனக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரைமரி விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிச்ச நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சோசியல் இம்பாக்டோட நீங்க பாக்குறீங்க அண்ட் சோசியல் இம்ப்ளிமெண்டோட எப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிறதா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இல்லஸ்ட்ரேட்டிவ்லி இன்னைக்கு நம்ம அது மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா whether the court can interfere that policy decision taken by the government or not அப்படிங்கிறது தான். நீதிமன்றங்கள், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், ஸோ நீதிமன்றங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி டெசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கொள்கை, அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட அரசு சார்ந்த கொள்கையில வந்து திரையிட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். This is a specific question arised. So this is the top of the some of the impact and dispute and the issues. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி மாதிரி ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். தட் இஸ் மோஸ்ட் கன்வீனியன்ட் த கொஸ்டின், த கொஸ்டின் இஸ் ஹேஸ் பீன் வெரி கிளியர். ஸோ வெதர் தி கோர்ட் கேன் இன்டர்ஃபியர் தி பாலிசி டெசிஷன் டேக்கன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஸோ ஆர் நாட் அப்படிங்கிறது தான். ஸோ அரசு இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து நீதிமன்றம் திரையிட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். ஸோ வாட் பர்பஸ் வி ஹாவ் டு டேக்கன் திஸ் சப்ஜெக்ட் டுடே அப்படின்னா எப்பவுமே ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஹிந்துவா இருக்கட்டும் அல்லது பிபிசியா இருக்கட்டும் அல்லது டைம்ஸ் நவா இருக்கட்டும் அல்லது நார்மல் மேகசீனா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன ரொம்ப ரசகா தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடா ரீட் பண்ற ஹேபிட் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ நாட் ஓன்லி த ரீடிங் த ஹெட்லைன், நாட் ஓன்லி தட் சும்மா நான் ஒரு காலம் இன்னொரு படிப்பேன் சார் அப்படின்லாம் ஹேபிட் இல்லாம தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க படிக்கணும். அதையும் நியூஸ் பேப்பரை தவிர்த்து ஒரு ஆறு மணி நேரம் சப்ஜெக்ட் நீங்க ரெஃபர் பண்ணணும். இஃப் இட் இஸ் சோ மேக்சிமம் கன்வீனியன்ட் டு யூ அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர்ல 2020ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜியோ இஷ்யூ பண்ணாங்க. என்ன இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா என்ஹென்சிங் த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா 58 to 59 ஒரு என்ஹென்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, மறுபடியும் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க 59 to 60 என்ஹென்ஸ்மெண்ட் மாத்தினாங்க. ஸோ சப்சிக்வாயிண்டா பால முரளிதரன் ஃப்ரம் திருச்சியில இருந்து ஒரு ரிட் ஃபைல் பண்றாருங்க. ஸோ இது வந்து ஏன் ரிட் ஃபைல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கா சொல்றாங்க. ஸோ பொதுநல வழக்கா சொல்றாங்க, பொதுநல வழக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிஐஎல் சொல்லுவாங்க, தட் மீன் பாலிசி வந்து பொதுவான ஒரு நல்ல நோக்கத்தோட கருத்து ஒரு கேஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ளிகபிள் பண்றது. ஸோ எதுக்காக இந்த கேசஸ் ஃபைல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 மாத்திட்டதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வாழ்க்கையே வாழ்க்கையே வாழ்வியனுடைய மிகப்பெரிய ஆம்பிஷனா வச்சுதான் அந்த எக்ஸாம் எல்லாருமே எழுதுறாங்க. ஈவன் தோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆல்சோ டிட் லைக் வைஸ், நம்மளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ரிட்டைர்மெண்ட் ஏஜ் நீங்க 60 இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால மற்றவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. ஸோ அதனால இதை வந்து என்ன சொல்றது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, அதை தடை உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரிட் அப்ளிகேஷன்ஸ் கைகோட்டில் போடுறாங்க. அந்த ரிட் அப்ளிகேஷன்ஸ் மேலதான் ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா த பாலிசி டேக்கன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நாட் பி இன்டர்ஃபேட் கோர்ட் அப்படிங்கிறது தான், நீதிமன்றங்களானது அதை இன்டர்ஃபேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ சரி சார், இது இப்போ பிரசன்ட் கேஸ்ல விஷயங்கள் பாக்குறோம், பிரசங்கம் எடுத்தா நடக்குதான்னு பாத்தீங்கன்னா மெடியூர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இந்த இயர் ஆஃப் 2017ல கூட சாரி 2007ல கூட பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஹென்சிங் தட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஃபார் தட் பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி, யூஸ்வலா பார்த்தா 4 அட்டெம்ப்ட் இருந்தது,
அண்ட் சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் அட்டம் அட்டம் என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்க. டிசோல் போர்ஷன் வந்து செவன் அட்டம்ங்கிறது டென் அட்டம்டா மாத்துறாங்க. ஜெனரல் கேட்டகரி வந்து ஃபோர் அட்டம்ல இருந்து செவன் அட்டம்டா அரேஞ்ச் பண்ணி மாத்திருக்காங்க 2007ல. 2007ல ஒரு ஃபைல் பண்றாங்க. ஸோ என்ன இந்த ஆர்டர் வந்து இது தப்பு, இதை வந்து இது மற்றவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ ஈவன் தட் இன் தட் அப்ளிகேஷன் ஆல்சோ தி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பீன் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் ஸோ த கவர்மெண்ட் டெசிஷன் பாலிசி ஷுட் நாட் பி இன்டர்ஃபியர் பை எனி ஒன் ஆஃப் த கோர்ட். அதை பண்ண முடியாதுங்க அன்லஸ் இட் இஸ் அஃபெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் தட். அடிப்படை உரிமைகளை வந்து அது பாதிக்காத பட்சத்தில் ஸோ கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ஸ் டசன்ட் இன்டர்ஃபியர் இன் தட் டெசிஷன் டேக்கன் பை தட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த கவர்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிஷன்ஸ். இப்ப நம்ம ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அழகா இல்லஸ்ட்ரேட்டிவா பேசணும். என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் அட்டன் இந்த நம்பர் ஆஃப் அட்டன் என்ஹான்ஸ்மெண்ட் பை தட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்தணும். சப்சிக்வெண்டா நம்ம நிறைய விஷயங்கள் மாதிரி தெளிவுபடுத்தி போயிட்டே இருக்கலாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 2020ல கூட யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 4th October 2020ல யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் நடந்தது. டூரிங் தட் பீரியட் வி ஹேவ் ஃபேஸ் தட் pandemic of COVID-19 நம்ம இருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து திஸ் தட் இஸ் அ லாஸ்ட் அட்டம் ஃபார் தட். நிறைய மாணவர்களுக்கு அதுதான் அவங்களுடைய கடைசி அட்டம்ப்டா இருந்ததுங்க. ஸோ லாஸ்ட் அட்டம்ப்டா இருக்கிறதுனால எங்களுக்கு இது நாங்கள் எக்ஸாம் எழுத முடியல, எங்களுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. திஸ் இஸ் லாஸ்ட் அட்டம்ப்ட். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்கும் போது நீங்க எந்த அளவு இன்வால்மெண்டா கொடுப்பீங்களோ அதை விட 1000 மடங்கு ஜாஸ்தியா நம்முடைய ஃபைனல் அட்டம்ப்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம கடைசி ஆயுதம் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ அர்ஜுனன் வந்து வில்லே என்பது சொல்லுவாங்க இல்லையா, கடைசி ஆயுதம் சொல்ற மாதிரி கடைசி ஆயுதமா இருக்கக்கூடிய கடைசி அட்டம்ப்ட்ல அப்போ கோவிட்னா லாஸ்ட் பண்ண கேண்டிடேட் நிலைமை என்ன ஆகும். ஸோ அவங்க வந்து ஒரு ரிட் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து இன்னொரு சான்சஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அது பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் டெபேட்டபிள். இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் சொல்றாங்கன்னா, சேம் டெசிஷன் ஹஸ் பீன் பிஃபோர் இந்த தட்டி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஆர் எனி ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் எனி கோர்ட்ஸ் டசன்ட் இன்டர்ஃபியர் தட் பாலிசி டெசிஷன் டேக்கன் பை தட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது அழகாக தெளிவுபடுத்துறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கசிங் வித் யூ. ஸோ த க்வெஸ்சன்ஸ் ஹஸ் பீன் கிளியர்லி புட்ஃபோர்த் இனிஷியலி. ஸோ வெதர் தி கோர்ட் கேன் இன்டர்ஃபியர் தட் பாலிசி டெசிஷன் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆர் நாட், திஸ் தான் கேள்விகள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தலையிட முடியுமா தலையிட முடியாதா அப்படின்னு சொல்லி, தலையிட முடியும். வென் இட் இஸ் இன்டர்ஃபியர் தட் மீன் so while it is affect the fundamental rights, any policy or a decision taken by the state government or the central government so shall affect or have to affect the fundamental rights of that, so immediately the impact has been disputed, has been resolved any at any one of that court, unless doesn't the court cannot interfere in any one of the decision taken by the government or the state governments. This is the conclusions today. So ipo ungalukku theriva purinjirukku nenikire eppadi vandu oru newspaper la irundhu eppadi upsc mains kalaku nama knowledge nama valathukiradhu. So idha nama innum romba crystal ah pesanum appadina indian polity concept nalla neenga padichirundinga na aati ipo oru eludhumbodhu indha kavithai eludhumbodhu maaniye theriy ponmaani la eludhuvom illaya adhu mari upsc mains eludhumbodhu romba alagana nalla visayangal alaga highlight panni quote panni eludhalam. ஆர்டிகல் 226 பத்தி நம்ம அழகா தெளிவுபடுத்தலாம். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 பத்தி தெளிவுபடுத்தலாம். ஏன்னா அன்லஸ் இட் டசன்ட் அஃபெக்ட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் மீன்ஸ் த கோர்ட் கேன் நாட் பி இன்டர்ஃபியர் தெளிவுபடுத்துறோம். அப்போ வரக்கூடிய பாலிசிஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா அஃபெக்ட் பண்ணலையா அப்படிங்கறதா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கேன் யூ காட் மை பாயிண்ட்? ஸோ The point is crystal clear. Notwithstanding anything in Article 226, the High Court shall not consider the constitutional validity of the any central law in any proceeding under the article. That means no High Court shall have jurisdiction to declare any court law and any central law, central law to be constitutionally invalid. So this is the point of view. Yes, at the same time, so we got to discuss about that disputes put forth by that situation of lockdown year of 2020. That the exam has been held on 4th October 2020. So the Honorable High Court so clearly explained the court doesn't interfere in with respect to that policy decision taken by that government. And at the same time, it is settled law that the general would not ordinarily interfere with the policy decision of the executive unless the same can be faltered on the grounds of malafides, unreasonables, so arbitrariness, and unfairness
In this case, policy would render itself to be declared unconstitutional. So I can hope that you can remember telivaa ungalukku purinjirukkunar nenikira. So at the same time pathinga appadina, so neraya questions undu frequently often frequently asked like neraya association questions irukkenga. Like we have to discuss that mean it is often said that the court cannot interfere in the policy decision of the government. And the court refuses to interfere in the decision of the government on the ground that it is the policy decision. Why cannot the court interfere in the policy matter? Are not the court supposed to do the justice? This is the specific questions. So I want to give some explanation for that question. That means constitutionally, that means the constitution of India is based on the basic principle of the separation of the powers through the threesome of overlapping. Likewise, there are mainly three wings of the state. We may call the legislature, executive, and judiciary. This is the function of that, yes, that you know very well. Each wing of the state has the power to act its own sphere of activity. That means legislature is also make law. At the same time, executive is also make policies and implement them. And at the same time, judiciary is to apply law, interpret laws, and also decide the dispute and deliver the justice. This is the view. So the making policy and executing them comes within the sphere of the activity of the executive. It is not within the power of the judiciary. And moreover, the judiciary does not have the expertise and the domain knowledge to make policies or to amend them. On the other hand, the executive has experts, professionals, administrators, advisors, is a given field and has the expertise to make policies after taking into consideration all aspects of that matter. This is the point. Yes, generally, the judiciary cannot and will not interfere in policy decision of the government, which are in the dominion of the executive. I hope that you can clearly understand. So what we discussed earlier, however, there are situations whether the court may interfere in that policy decision of the government. For example, if the policy decision is in violation of the fundamental rights guaranteed under the constitution or in violation of other provision of the constitution, the court may intervene. Likewise, the policy decision violates an act of the parliament or the rules made thereunder, the court may again intervene. So the finding is that the court can be interfered in any one of the policy decisions taken by the state government or the government of India. So if it is affect the fundamental rights and affect the article number 14, unless or otherwise, it doesn't interfere. So this is the findings. So நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு நான் ரீசெண்டா நியூஸ் பேப்பரை பாக்குறேன். என்ன பாக்குறேன் அப்படின்னா, முரளிதரன் அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் பண்ணியிருக்காரு. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து என்னன்னு பண்ணியிருக்காங்க, அது தவறு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அதனால அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க, அது தடை உத்தரவு கொடுங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தடை உத்தரவு கொடுக்க முடியாதுங்க, கவர்மெண்ட் பாலிசிஸ் டேக்கன் பை தட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து கோர்ட் டசன் இன்டர்ஃபியர் தெளிவுபடுத்திருக்காங்க. வை த கோர்ட் டசன் இன்டர்ஃபியர் தட் இன் தட் பாலிசி டிசிஷன் டேக்கன் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறத இந்த டிஸ்கஷன் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கோம். ஐ ஹோப் தட் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் ஆல். ஸோ தொடர்ந்து மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ வி கேன் ட்ரை டு டிஸ்கஸ் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ சின்ன சிறு துளிகள் பெருவில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு மார்னிங்லயும் சிறு சிறு நாலேஜ் நம்ம சாக்ரிஃபை என்ன சொல்றது, நிறைய நாலேஜ் நம்ம ஆட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஆல்ரெடி ரொம்ப அழகாக அவங்க தெளிவுபடுத்தின கிளாஸஸ் கவனிக்கிறது, புக்ஸ் ரீட் பண்றதெல்லாம் பிரைமரி ஃபோரம், நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுங்க, நியூஸ் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் அழகாக எலாபரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இது ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷனை வெரி ஈஸியஸ்ட் வேலை அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். வெறும் எண்ணங்களும் ஆசைகளும் மட்டும் உங்க வெற்றிக்கு உறுதுணையா இருக்க போறதல்ல, கடின உழைப்பும் விடாமுயற்சி நிச்சயம் தேவை. தொடர்ந்து 6 மணி நேரம் நிறைய புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுங்க, 2 மணி நேரம் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, விவாதிங்க, நிறைய விஷயங்களை சிட் அண்ட் ஸ்டடி நல்லா உட்காந்து அமைதியா படிங்க. நிச்சயம் உங்க கடின உழைப்பு முயற்சி நிச்சயம் வெற்றியை தேடி தரும். நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you, Makin Rikinya. So thank you, Rajagali. Thank you so much. உள்ள டவுட் இருந்தா நீங்க கேட்கலாங்க.
யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ஆஸ்க் தி क्वेश्चंस வித் மீ வித் ரெஸ்பெக்ட் டு தி சப்ஜெக்ட் வி ஹேவ் டிஸ்கஸ் டுடே. எஸ் தேங்க்யூ. சோ மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை கற்றனை தூரும் அறிவு. நிச்சயம் நம்ம தேர்ந்த எல்லா இடங்களிலும் நிச்சய அறிவு உண்டு. வளமான அறிவு பெற்று திடமான வாழ்க்கை வாழ்ந்திட எல்லாம் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.